फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரதீபா ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன் பிஹெல் ஸ்டுடியோ சென்னை இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிசிஓடி பிசிஓடினா என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் டிசீஸ் சொல்லுவோம் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபெமிலஸ்க்கு வரும் இது எதனால வரும்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம் இது பிசிஓட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா irregular periods இல்லட்டி ஓவர் ப்ளீடிங் ட்யூரிங் மென்சுரேஷன் டைமிங்ஸ் அண்ட் ஃபேஸ்ல வந்து நமக்கு எக்ஸசிவ் ஹேர் growth இருக்கிறதுக்குலாம் வாய்ப்புண்டு அதுக்கப்புறம் weight ரொம்ப ஜாஸ்தி gain ஆகும் சீக்கிரமா weight gain ஆக வாய்ப்புண்டு இதனால ஸ்ட்ரெஸ் லெவல் நமக்கு இன்கிரீஸ் ஆகும் பிசிஓடி நம்ம இந்தியன் விமன்ஸ்ல பார்த்தோம்னா அஞ்சுல ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு இது ஒரு முக்கியமான இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கியமான ஒரு காஸா கன்சிடர் பண்றாங்க இப்ப பிசிஓடி இவ்ளோ ஜாஸ்தியா இன்கிரீஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் நம்மளோட செடென்டரி லைஃப் தான் முக்கியமான காரணம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க பிசிஓடில இருந்து ரெக்கவர் ஆறதுக்கு நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா ப்ராப்பர் டயட் ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ராப்பர் எக்ஸசைசஸ் பார்க்க போறோம் எக்ஸசைசஸ் பார்த்தோம்னா நம்ம மூணு விதமா பிரிக்கலாம் இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஃபங்க்ஷனல் ட்ரெய்னிங் பண்ணனும் ஃபங்க்ஷனல் ட்ரெய்னிங் பண்ணாலே நம்ம பாடி நல்லா ஆக்டிவா இருக்கும் கூட ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணனும் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ணா நம்மளோட முக்கியமா கோர் எக்ஸசைஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணனும் கோர் எக்ஸசைஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட பெல்விக் மசில்ஸும் நல்லா இருக்கும் ஓவரீஸும் பெட்டரா இருக்கும் சோ நெக்ஸ்ட் எக்க பார்க்க போறது ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணனும்னா நம்மளோட ஹோல் பாடி நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷனல் எக்ஸசைசஸ் பார்க்கலாம் வாங்க இது பார்க்க போற எக்ஸசைஸ் வால் ஸ்டாண்டிங்ல நின்னுட்டு third step forward place பண்ணிட்டு நம்ம foot shoulder level ல இருந்து width apart வச்சிட்டு sideways turn பண்ண போறோம் sideways turn பண்ணும்போது நம்மளோட shoulder ல இருந்து opposite side shoulder க்கு நேரா இந்த hand இருக்கும் இந்த hand opposite நல்லா stretch பண்ணிருக்கும் அதே மாதிரி sideways turn பண்ணனும் இந்த மாதிரி 25 to 50 times repeat பண்ணலாம் இன்னும் போக போக நீங்க வந்து 100 times வரைக்கும் இது repeat பண்ணலாம் 3 sets பண்ணுங்க 20 seconds rest இப்ப நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் பார்த்தோம்னா சேம் வால் ஸ்டாண்டிங்ல இருந்துட்டு third foot stepல நம்ம லெக்ஸ் பிளேஸ் பண்ணி ஷோல்டர் வித் அபார்ட்ல நம்மளோட ஆங்கிள் பிளேஸ் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி ஃப்ளோர் டச் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணி வால் டச் பண்ணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணணுமோ ஸ்ட்ரெச் பண்ணுங்க இது 25 to 50 டைம்ஸ் நீங்க பண்ணலாம் கிராஜுவலா 75 to 100 டைம்ஸ் நீங்க இது ரிபீட் பண்ணலாம் 3 செட்ஸ் பண்ணுங்க ஈச் செட் 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ் ஸ்கை ஹாப்ஸ் பண்ண போறோம் இப்போ இந்த ஸ்டாண்ட் பொசிஷன்ல இருந்து ஸ்குவாட் போயிட்டு ஆப்போசிட் சைடு ஜம்ப் பண்ணி ஸ்குவாட் பண்ணிட்டு நியூட்ரல் பொசிஷன் வந்துட்டு ஆப்போசிட் சைடு ஸ்குவாட் பண்ணிட்டு நியூட்ரல் பொசிஷன் வரணும் இத 15 to 20 டைம்ஸ் ரிபீட் பண்ணலாம் இனிஷியலா பண்ண கஷ்டமா இருந்தா 5 to 10 டைம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ் ஜம்பிங் ஜாக்ஸ் பார்க்க போறோம் லெக்ஸ் மூவ் பண்ணிட்டு ஜம்ப் இத நீங்க 20 டைம்ஸ் பண்ணலாம் 20 to 50 டைம்ஸ் பண்ணலாம் நம்மளோட கிராஜுவலா நம்ம எக்சர்சைஸ் இன்கிரீஸ் பண்றது நல்லது இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ் ஸ்குவாட் ஜாக்ஸ் பண்ண போறோம் ஸ்குவாட்டிங் பொசிஷன் போயிட்டு ஜம்ப் பண்ணிட்டு மபி ஸ்குவாட்டிங் போயிட்டு ஜம்ப் இது 50 to 20 டைம்ஸ் நீங்க ரிபீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ் டாங்கி கிக் எக்சர்சைஸ் சொல்லுவோம் இது எப்படி பண்ண போறோம்னா குவாட்ரிபாட் பொசிஷன்ல பண்ண போறோம் குவாட்ரிபாட் பொசிஷன் நான் உங்களுக்கு ரிபீட் பண்றேன் ஏற்கனவே ஒரு வீடியோல உங்களுக்கு ப்ராப்பர் குவாட்ரிபாட் பொசிஷன் சொல்லியிருந்தேன் நான் இப்போ ஷோல்டர் அண்ட் ரிஸ்ட் லெவல் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நம்மளோட ஹிப் அண்ட் நீ ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நீ அண்ட் ரிஸ்ட் லெவல் கரெக்டா இருக்கணும் இந்த பொசிஷன்ல இருந்து பண்ணோம்னா ப்ராப்பர் போஸ்டர்ல எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மசில்ஸ் தேவையில்லாம பெயின் வராது இப்போ லெக் ஃபார்வர்ட் கொண்டு வந்துட்டு பேக்ல இப்படி ரைஸ் பண்ணணும் சோ இப்படி பண்ணும்போது லோவர் அப்டம் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இந்த மாதிரி ஈச் சைட் நீங்க ரிபீட் பண்ணலாம் 15 to 20 டைம்ஸ் ஈச் சைட் பண்ணுங்க பண்ணும்போது லோவர் அப்டம் மசில்ஸ் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் பிசிஓடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான எக்ஸசைஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் நீ புஷ்அப் சொல்லுவோம் நீ சப்போர்ட்ல பண்ற புஷ்அப்ஸ் ஏன்னா ஃபீமேல்ஸ்க்கு நார்மல் புஷ்அப்ஸ் இனிஷியலா பண்ண கஷ்டமா இருக்கும் சோ நீ சப்போர்ட் பண்ணிட்டு டோஸ ஃப்ளோர்ல இருந்து ரைஸ் பண்ணிட்டு அண்ட் நம்மளோட ரிஸ்ட செஸ்ட் லெவல் பிளேஸ் பண்ணிட்டு ஸ்லோவா டவுன் அப் டவுன் அப் இனிஷியலா 10 டைம்ஸ் பண்ணுங்க கிராஜுவலா 15 to 20 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி 3 செட்ஸ் பண்ணுங்க ஈச் செட் 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட்
இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ் ஜம்பிங் இன் பிளேஸ் பார்க்க போறோம். இந்த எக்சர்சைஸ்னால நமக்கு நல்ல கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸும் கிடைக்கும். இதனால நம்ம பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். லோவர் பாடியிலயும் நல்லா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பிசிஓடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈச் சைட் 20-25 டைம்ஸ் இனிஷியலா பண்ணுங்க. கிராஜுவலா 50 டைம்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாத்தீங்களா? இன்னைக்கு பிசிஓடிக்கான ஃபியூ ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அண்ட் பிரீதிங் எக்ஸசைஸ் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, தி பிசியோ மூமெண்ட் யூடியூப் சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. I'm not afraid of the dark.